மலேசிய செய்திகள். ரந்தாவ் சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் 13 தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மேலும் வேட்பாளர் பதிவு மார்ச் 30 தேதி நடத்தப்படும் என தேர்தல் ஆணைய தலைவர் அசார் அசிசான் அறிவித்தார். ரந்தாவ் சட்டமன்றம் காலியானது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தேர்தல் ஆணையத்திற்கு பிப்ரவரி 26 கிடைக்கப்பட்டதாகவும் ஏப்ரல் 9 முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். அம்னோ பாஸ் கட்சியோடு இணைந்து செயல்பட உடன்பாடு கண்டிருப்பது மாயிகாவுக்கு எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாது என அதன் தலைவர் டான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இது அரசியலில் புதுமை இல்லை. இதற்கு முன்னர் ஜாசேகா, பிகேஆர் கூட்டணி, மலாய் மற்றும் முஸ்லிம் விவகாரங்களை முன்னெடுக்கும் பெப்பூமி பெர்சத்து மற்றும் அமானா நெஹாரா ஆகிய கட்சிகளோடு கூட்டணியில் இணைந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். பாஸ் கட்சியோடு அம்னோ தேர்தல் கூட்டணியை ஏற்படுத்தியிருப்பதால் மாயிகா அதை கண்டு அச்சப்பட எதுவும் இல்லை என்றும் தேசிய முன்னணி அதன் மூலம் பலனடைய இருப்பதால் அதனை தாம் வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய முன்னணியின் தலைமைச் செயலாளர் நஸ்ரி அசிசின் இனவாத பேச்சினால் அதிருப்தியுற்ற மாசிசாவும் மாயிகாவும் புதிய கூட்டணியை உருவாக்கப் போவதாக அறிவித்த 2 பின்னர் விக்னேஸ்வரன் இந்த அறிவிப்பை செய்துள்ளார். பிஎன் உச்சமன்ற கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. ஆனால் பிஎன் தலைமைச் செயலாளர் நஸ்ரி அப்துல் அசிஸ் அதில் கலந்து கொள்ள மாட்டார். நஸ்ரி கலந்து கொள்ளும் கூட்டத்தில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என கூட்டணியின் பங்காளி கட்சிகளான மாசிசாவும் மாயிகாவும் எச்சரித்ததை அடுத்து நஸ்ரி கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று தீர்மானித்திருக்கிறார். நான் வரக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்தால் நான் போகப் போவதில்லை, கூட்டம் நடக்கட்டும் என்றவர் இன்று கோலாலப்பூரில் செய்தியாளர்களிடம் கூறினார். திங்கட்கிழமை மாசிசா தலைவர் வி கா சியோங்கும் மாயிகா தலைவர் எஸ் ஏ விக்னேஸ்வரனும் ஒரு கூட்டு அறிக்கையில் நஸ்ரி பிஎன் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டது சட்டப்படி செல்லாது என்று தாங்கள் கருதுவதாக கூறியிருந்தனர். இதற்கு உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதல் பெறப்படவில்லையா? நஸ்ரி பிஎன் தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக பிஎன் தலைவர் அகமது ஜாஹித் ஹமிடி 2018 அக்டோபர் 27 மாயிகா ஆண்டு கூட்டத்தில் குறிப்பிட்டார் என்றாலும் அது குறித்து உச்சமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். நஸ்ரி அப்பதவியிலிருந்து விலக தயாராக இல்லை. ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டால் மட்டுமே அவர் பதவி விலகுவாரா? பாசும் அம்னோவும் முறையாக கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் பேராக்கிலும் கெடாவிலும் பக்கத்தான் ஹரப்பானின் ஆட்சி ஆட்டம் காண தொடங்கும். பேராக் பாஸ் இளைஞர் தலைவர் அக்மால் கமருடீன் அம்னோவும் பாசும் சேர்ந்து சட்டமன்றத்தில் 30 வைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். ஹரப்பானுக்கு 29 இடங்கள்தான். கடந்த பொதுத் தேர்தலில் அம்னோ 27 இடங்களையும் பாஸ் 3 இடங்களையும் பிடித்தன. பொதுத் தேர்தலுக்கு பின்னர் அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்கள் சைனோல் பாட்சி பஹாருடீன், நோலி அசிலின் முகமது ரெட்ஜி ஆகிய இருவரும் ஹரப்பான் மந்திரி புசார் அகமது பைசல் அசமுவுக்கு ஆதரவளிப்பதாக கூறினர். அவ்விரு சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி விலகவில்லை என்றால் சட்டமன்றத்தில் பாஸ் அம்னோ கூட்டணிதான் பெரும்பான்மை இடங்களை பெற்றிருக்கும் என்றும் அக்மால் கூறினார். இதனிடையே கெடாவில் பாசுக்கு 15 அம்னோவுக்கு 3 இடங்கள், ஹரப்பான் கட்சிகளில் பெர்சத்து 5 இடங்களையும், பிகேஆர் 8 இடங்களையும், அம்மனா 3 இடங்களையும், டிஏபி 2 இடங்களையும் வைத்துள்ளன. அம்னோவும் பாசும் கூட்டணி அமைத்தால் இருதரப்பும் சட்டமன்றத்தில் தலா 18 இடங்களை வைத்திருக்கும். இது சட்டமன்றத்தில் ஓர் இழுபறி நிலையை உண்டாக்கும். கடந்த பொதுத் தேர்தலில் ஹரப்பான் கெடாவை வென்றது. செமிஞ்சி இடைத்தேர்தலில் இளம் வாக்காளர்களை கவர்வதில் தேசிய முன்னணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு தங்களின் சமூக ஊடக பிரச்சாரம் உதவியிருப்பதாக சிலாங்கூர் அம்னோ இளைஞர் தலைவரும் சுங்கை ஆயர்தாவா சட்டமன்ற உறுப்பினருமான ரிசாம் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். அம்னோ பாஸ் கட்சியோடு இணைந்து மாசிசா மற்றும் மாயிகா இளைஞர் பிரிவினரோடு கடுமையாக உழைத்ததன் மூலம் இளம் வாக்காளர்களை ஈர்க்க முடிந்ததாக அவர் தெரிவித்தார். பிடிபிடிஎன் கடன் உட்பட பல தேர்தல் வாக்குறுதிகளை பக்காத்தான் நிறைவேற்ற தவறியது தினந்தோறும் வெளியிடங்களில் வேலைக்கு செல்வோர் அதிகமான டோல் கட்டணத்தை செலுத்த வேண்டியிருப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் வனம் வெறுத்த இளைஞர்கள் தேசிய முன்னணியின் பக்கம் சாய்ந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த இடைத்தேர்தலின் வழி சிலாங்கூர் சட்டமன்றத்தில் தேசிய முன்னணியின் எண்ணிக்கை 5 அதிகரித்திருப்பதோடு 15 பொதுத் தேர்தலில் மிகுந்த உற்சாகத்தோடு போட்டியிட உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். மலேசிய கலைத்துறையில் நன்கு அறிமுகமான பரதநாட்டிய கலைஞரான ரவிசங்கர் ராமமூர்த்தி காலமானார். கடந்த மாதம் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்.
மலேசிய கலைத்துறையில் உள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் நன்கு அறிமுகமான ரவிசங்கர் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். கலைத்துறையில் தனக்கென தனி அடையாளத்தை வகுத்துக் கொண்டவர். சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தார். அவரின் மரணம் மலேசிய கலைத்துறையையும் அதனை சார்ந்த கலைஞர்களையும் வெகுவாக பாதித்திருக்கிறது. உலக செய்திகள். பாகிஸ்தான் தொலைக்காட்சிகளில் இந்திய சினிமா ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்திய விமானப்படைகள் பாகிஸ்தானில் புகுந்து பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்தன. இதனைத் தொடர்ந்து இரு நாட்டுக்கும் இடையே பதற்றம் நிலவி வந்தது. அப்போது பாகிஸ்தான் தகவல் தொடர்புத்துறை மந்திரி சௌத்ரி பாவத் உசேன் இந்திய சினிமாவை பாகிஸ்தான் மக்களும் சினிமா துறையும் புறக்கணிக்க வேண்டும், மேலும் இந்திய தயாரிப்பு விளம்பரங்களையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என கூறினார். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்பில் பாகிஸ்தானில் உள்ள தனியார் தொலைக்காட்சிகளில் இந்திய சினிமாவையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப தடை விதிக்கப்படுகிறது என்று உத்தரவிட்டனர். சீனாவில் உருவாக்கப்பட்டு வரும் செயற்கை சூரியன் இந்த ஆண்டு ஒளிரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவிலும் ஒளி தரும் விதத்தில் செயற்கை சூரியனை உருவாக்கும் பணிகளில் சீனா ஈடுபட்டுள்ளது. பல ஆண்டு ஆராய்ச்சிக்கு பின் செயற்கை சூரியன் நிறைவு பெறும் நிலையில் உள்ளது. HL2M என்ற அந்த சூரியன் அணுசக்தி மூலம் உயிரூட்டப்படுகிறது. 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை இது தரும். ஒரிஜினல் சூரியனின் சக்தி 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் தான். இந்த செயற்கை சூரியனின் மையக்கரு எலக்ட்ரான்கள் மற்றும் அயனிகளால் உருவாக்கப்பட்டது. இதன் ஒளி மூலம் சூரிய சக்தி தகடுகளை சக்தி பெறச் செய்ய முடியும் என சீன அரசு செய்தி இதழான குளோபல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்படும் விசாவின் கால அளவை குறைத்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்தியாவின் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தானிற்கு பல வழிகளிலும் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா நெருக்கடி கொடுத்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா தனது பிடியை இறுக்கி வரும் நிலையில் தற்போது புதிய நடவடிக்கையாக பாகிஸ்தானியர்களுக்கு விசா கட்டுப்பாடும் விதித்துள்ளது. பாகிஸ்தானியர்கள் அமெரிக்கா வருவதற்கு வழங்கப்படும் விசாவின் கால அளவை 5 ஆண்டுகளிலிருந்து 3 மாதங்களாக குறைத்துள்ளது. இத்தகவலை அமெரிக்க தூதரக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக போரை முற்றாக முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் புதிய அந்நிய நேரடி முதலீட்டு சட்டத்தை ஏற்ற சீனா திட்டமிட்டுள்ளது. வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு டிரம்ப் கேட்டுக்கொண்ட நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளை சீனா மேற்கொண்டிருக்கிறது. இந்த வகையில் புதிய அந்நிய நேரடி முதலீட்டு சட்டத்தை ஏற்ற சீனா திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான சட்ட மசோதா வருகிற வெள்ளிக்கிழமை சீன நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது வருகிற 15ஆம் தேதி வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. வர்த்தக போரால் சீன பொருளாதார வளர்ச்சி பாதிப்படைந்திருப்பதாகவும் அதனை மீட்டெடுக்க அந்நிய முதலீடுகளை ஈர்க்க வேண்டியது அவசியமாவதாக சீன பிரதமர் லீ கெஹியாங் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்திய செய்திகள். உரிய விதிமுறைகளை கடைபிடிக்காத எஸ் வங்கிக்கு ரிசர்வ் வங்கி 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சர்வதேச அளவில் வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான தகவல்கள் அனுப்பும் மென்பொருளாக ஸ்விப்ட் பயன்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நடந்த 14,000 கோடி ரூபாய் மோசடிக்கும் இந்த மென்பொருளை தவறாக பயன்படுத்தியதே காரணமாக கூறப்படுகிறது. அந்த மோசடிக்கு பிறகு பண பரிவர்த்தனை விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி கடுமையாக்கியிருக்கிறது. விதிமுறைப்படி ஸ்விப்ட் மென்பொருளை செயல்படுத்தாததால் எஸ் வங்கிக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கர்நாடகா வங்கி, யுனைடெட் வங்கி, கரூர் வைஷ்யா வங்கிகளுக்கும் மொத்தம் 8 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பயங்கரவாதி ஹபீஸ் சையத் அமைப்பினை பாகிஸ்தான் தடை செய்து உத்தரவிட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல் சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டவன் ஹபீஸ் சையத். இவனது அமைப்பு ஜமாத் உத் தவா அமைப்பு. இதனை பயங்கரவாத அமைப்பு என ஐநா பட்டியலிட்டுள்ளது. இந்த அமைப்பினை தடை செய்ய வேண்டும் என பாகிஸ்தான் அரசை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் புல்வாமா தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானிற்கு உலக நாடுகள் நெருக்கடி தரும் நிலையில் ஜமாத் உத் தவா அமைப்பை பாகிஸ்தான் அரசு தடை செய்திருக்கிறது. இன்று சென்னை வரும் பிரதமர் மோடி கேளம்பாக்கத்தில் பல்வேறு அரசு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் 5,150 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள 800 திரவ எரிவாயு முனையத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து தெற்கு ரயில்வே சார்பில் 321 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 300 கிலோமீட்டர் தூரத்திற்கான மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதைகளையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் சென்னை அடையாறு எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலையையும் அவர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார்.
இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மாநிலங்களவை எம்பி ஆகிறார். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக எம்பியாக உள்ள கனிமொழியின் பதவிக்காலம் வருகிற ஜூலை மாதத்துடன் நிறைவடைகிறது. அந்த இடத்தை வைகோவிற்கு தருவதாக திமுக தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்தே ஒரு மக்களவை தொகுதிக்கு மதிமுக திமுக இடையே உடன்பாடு கையெழுத்தானது. இதனால் 23 ஆண்டுகளுக்கு பிறகு வைகோ மாநிலங்களவை எம்பியாக உள்ளதால் மதிமுக தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். வரும் கல்வியாண்டில் 21,000 மாணவர்கள் பள்ளிகளுக்கு வர இலவச போக்குவரத்து வசதிகளை செய்ய பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி ஒவ்வொரு பள்ளியும் தங்கள் பகுதியில் வசிக்கும் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்க வேண்டும். இதில் சாதாரண பொதுமக்கள், பழங்குடியின பகுதி, குக்கிராமங்களில் வசிக்கும் குழந்தைகள் என அனைவரையும் தேடிப்பிடித்து அவர்களுக்கு கல்வி வசதி அளிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் மாவட்டம் தோறும் நடப்பு கல்வியாண்டில் அடையாளம் காணப்பட்ட மாணவ மாணவியரில் பலர் பள்ளிக்கு வர போக்குவரத்து வசதி இல்லாமல் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 21,392 மாணவ மாணவியருக்கு வரும் கல்வியாண்டில் இலவச போக்குவரத்து வசதி செய்ய தமிழக அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த மாணவர்களை அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளுக்கு அழைத்து வர வேன் மற்றும் ஆட்டோ வசதியை இலவசமாக செய்து தர வேண்டும் என மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி. நாள்தோறும் செய்திகள் இரவு 10 மணிக்கு.